ಆಧಾರ್ಯ ಕವಿದಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀವಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾತ್ಮರಕ್ಷಣೆ ದ್ವೈಗಾಘಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಕಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಧ್ಯೇಯಂ ಸದಾ ಪರಿಭವಕ್ನಮಭೀಷ್ಟದೋಹಂ ತೀರ್ಥಾಸ್ಪದಂ ಶಿವ ವಿರಿಂಚಿನುತಂ ಶರಣ್ಯಂ ಭೃತ್ಯಾರ್ತಿಹಂ ಪ್ರಣತಪಾಲಭವಾಬ್ಧಿಭೂತಂ ವಂದೇ ಮಹಾಪುರುಷತೇ ಚರಣಾರವಿಂದಂ ತ್ಯಕ್ತ್ವಾ ಸುದುಸ್ತ್ಯಜ ಸುರೇಪ್ಸಿತ ರಾಜ್ಯಲಕ್ಷ್ಮೀಂ ಧರ್ಮಿಷ್ಟ ಆರ್ಯವಚಸಾ ಯದಗಾತ್ ಅರಣ್ಯಂ ಮಾಯಾಮೃಗಂ ದೈತಯೇಪ್ಸಿತಮನ್ವಧಾವತ್ ವಂದೇ ಮಹಾಪುರುಷತೇ ಚರಣಾರವಿಂದಂ ಶ್ಯಾಮಂ ಹಿರಣ್ಯಪರಿಧಿಂಬಣಮಾಲ್ಯಬರ್ಹ ಧಾತು ಪ್ರವಾಲ ನಟವೇಷಮನುವ್ರತಾಂಸೇ ವಿನ್ಯಸ್ತಹಸ್ತಮಿತರೇನ ಧುನಾನಮಬ್ಜಂ ಕರ್ಣೋತ್ಪಲಾಲಕ ಕಪೋಲಮುಖಾಬ್ಜಹಾಸಂ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವಭಾವ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂಗ್ರ ಒಂದು ರಸಂ ಅಧ್ಯಾತ್ಮ ದೀಪಂ ಅತಿಥಿ ತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ என்று அத்தியாத்ம தீபம்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புராணம் ஞானம்ங்கிற ஒரு தீபத்தை நமக்கு பிரகாசப்படுத்தக்கூடியது. ஞானம் அப்படிங்கிறத பிரகாசப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கும் ஞானம்ங்கிறத உண்டாக்குறது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானம்ங்கிறது சுயமே வரக்கூடியது, அதை வந்து உண்டாக்க முடியாது. நாளையிலிருந்து நீ ஞானியா இருக்கணும் அப்படிங்கிற காரியம் இல்லை. அப்ப ஞானம்ங்கிறது அப்படி இல்லைன்ற பட்சத்துல அப்ப சுயமே பிரகாசிக்கக்கூடிய விஷயத்த வெளி வஸ்து மாதிரி நாம அது வெளியிலேந்து வரணும் போல இருக்கு, வெளியிலேந்து வரணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதோ தத்துவமசின்னு சொல்றதோ இந்த வேத வாக்கியங்களை விசாரம் பண்றது என்கின்றது வெளியிலேந்து வர வஸ்துன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால அது ஞானம் வெளியிலேந்து வரக்கூடியது இல்லை. ஏன்னா வெளியிலேந்து வர விஷயம் அப்படின்னா நமக்கு வெளியிலேந்து என்ன வரும், கண்களால என்ன பார்க்கிறோமோ அதான் வெளியிலேந்து வரும், காதுகள்னால என்ன கேட்கிறோமோ வெளியிலேந்து வரும், நாக்குனால என்ன பேசுறோமோ என்ன வாயில போட்டுக்கிறோமோ அதுதான் வெளியிலேந்து வரும், கைகள்னால எதை தொடுறோமோ அதுதான் வெளியிலேந்து வரும், கால்கள்னால எங்க நடந்து போறோமோ அதுதான் வெளியிலேந்து இருக்கும். ஞானம்ங்கிறது அது மாதிரி வெளியிலேந்து அப்படி உள்ள வர விஷயம் இல்லை. கண்களால வருது, காதால வருது. ஞானம் ஒருத்தருக்கு காதுனால கிடைச்சது, ஞானம் ஒருத்தருக்கு கண்கள்னால கிடைச்சது, ஞானம் ஒருத்தருக்கு கைகள் தொட்டா உணர்ந்தார், ஞானம் ஒருத்தருக்கு கால்கள்னால கிடைச்சது என்று வெளியில இருக்கிற ஒரு வஸ்துவ தொட்டத்தினால ஞானம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஞானத்தை நாம தான் வெளியில தேடின்னு இருக்கோம். வெளியில தேடுறோம், வெளியில தேடுறதுனால என்ன ஆகுது, நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது.
பகவான் அப்படிங்கிறவன் நமக்கு உள்ளேயே தான் இருக்கான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், வெளியில தான் இருக்காரு போல இருக்கு, எதிர்க்க ஒரு சிலா ரூபத்துல எதிர்க்கிறது ஒரு கர், இவர் தான் பகவான் அப்படின்னு நினைக்கிறோம். இது அஞ்ஞானம். ஏன்னா எதிர்க்க இருக்கிறவர் தான் பகவான் அப்படின்னா, அப்ப நீ நடக்கிறது, நீ உட்காரது, நீ பேசுறதெல்லாம் யாரால? அப்போ உள்ளுக்குள்ள யாரோ இருந்தா தானே எதிர்க்க இருக்கிற அந்த பகவானை நீ பார்க்க முடியும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு என்று சிந்தனை பண்ணணும். உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா வெளியில என்னத்தை பார்க்க முடியும்? அப்போ ஒருத்தனுக்கு உயிர் போயிடுறது. அவ உயிர் போயிடுத்துன்னா நேத்தி வரைக்கும் ஒத்தொத்தரையும் பார்த்துட்டு இருந்தா, அங்க போனா இங்க போனா, இன்னைக்கு உயிர் போயிடுத்து. இதே உடம்பு தானே நேத்திக்கு நடந்தது, இதே உடம்பு தான் நேத்திக்கு பார்த்தது, இதே உடம்பு தான் நேத்திக்கு கேட்டது, இதே உடம்பு தான் நம்மள்கிட்ட பேசிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த உடம்பு பேசலையே உயிர் போனதுக்கு அப்புறம். ஏன் பேசல? அப்ப உள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கறது நம்ம உணரணும். இப்ப ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இப்ப வார்த்தையா வெளியில வருது, அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு, அந்த உள்ள இருக்கிறது எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்லாம் நாம பேசுறது. அந்த ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கே அதை வெளியில கொண்டு வரத்துக்காகத்தான் நாம வந்து பகவான எதிர்க்க சிலா ரூபத்திலேயோ படம் ரூபத்திலேயோ புஸ்தக ரூபத்திலேயோ பார்க்கணும்னு சொல்றது. ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு, அதை வெளியில கொண்டு வரத்துக்காக தான் காது வழியா பகவத் குணங்களை கேட்கறது. அப்ப ஏதோ ஒண்ணு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த ஏதோ ஒண்ணுங்கிறது எது? அதுதான் பகவான். அப்ப அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வருது, பிரகாசப்படுத்துறது. அந்த பிரகாசப்படுத்தக்கூடியதுதான் அத்தியாத்ம தீபம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த ஞான தீபத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பகவத்குணம்தான் ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணம். அதனால அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய அந்த ஒரு ஞானத்தை நமக்கு பாகவதம் கொடுத்துடுமா, அது உள்ளேயே ஹிருதயத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். கஜேந்திரன் கூட தன்னுடைய ஸ்துதியில என்ன சொல்றான், ஸ்வயம் பிரகாஷாய நமஸ்கரோமி. ஸ்வயமே பிரகாசிக்க கூடியவன் அப்படின்னு. அப்ப ஸ்வயமே நமக்கு உள்ள இருக்கிற அந்த பகவானை இப்பயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஏன் தெரிஞ்சுக்க முடியலன்னா, நமக்கு அந்த பகவான காட்டிலும் உயர்ந்ததாக பல வஸ்துவை நாம வந்து கண்களாலையும் காதுகள்னாலையும் பிராணன்னாலையும் நாக்குனாலையும் கைகள்னாலையும் ஹிருதயத்தினாலையும் நாம வேற ஒரு வஸ்துவை, வேற ஒரு விஷயங்களை, வேற ஒரு சிந்தனைகளை நாம எப்பொழுதும் சுமந்துண்டே இருக்கிறதுனால அந்த ஸ்வயமே பிரகாசிக்க கூடிய பகவான் நமக்கு புலப்படலை. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பகவானை நாம வெளிக்கொண்டு வந்துட்டோம்னா அப்போ நம்ம உலகமே எப்படி இருக்கும்? மற்றதெல்லாம் அனித்தியமா தெரிஞ்சிடும். அனித்தியமான விஷயம்தான், ஆனா அனித்தியமானது நமக்கு இப்ப நித்தியமா தெரியறதுனால நித்தியமா இருக்கக்கூடியவன் நம்ம கண்ணுக்கு தெரியல. அனித்தியமானது எது? முதல்ல அனித்தியம் எது அப்படிங்கிறத உணரணும். எது அனித்தியம்? கண்கள்னால நீ எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் அனித்தியம்தான். இந்திரியங்கள்னால அனுபவிக்க கூடியது எல்லாமே அனித்தியம்தான். இந்திரியங்கள்னால ஒரு விஷயம், ஒரு ஒரு மைசூர் பாக்குன்னு ஒரு ஒரு பதார்த்தம் இருக்கு, அதை ஒருத்தன் கண்ணால பார்த்தான், அதை எடுத்து வாயில போட்டுக்கணும்னு ஆசைப்படுறான், சரி அவனுக்கு அது கிடைச்சது. கிடைச்சதும் அந்த மைசூர் பாக்கை இப்படியே வச்சுட்டு நீ எனக்கு கிடைச்சிட்ட, நான் உன்னை உடவே மாட்டேன், எப்பொழுதும் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கையில எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? ஏன்னா அது அனித்தியம். அனித்தியமான வஸ்துக்கு ஒரு கால வரைவு உண்டு. கால வரைவு, உலகம் அப்படிங்கிறது அனித்தியம்.
காலத்துக்கு உட்பட்டது எல்லாமே அனித்தியம்தான். காலத்துக்கு உட்பட்டது இந்த உலகம், காலத்துக்கு உட்பட்டது பூமி, காலத்துக்கு உட்பட்டது பூமி, காலத்துக்கு உட்பட்டதுங்கிறதுனாலதான் புது வருடம் அப்படின்னு கொண்டாட வேண்டியது. புது வருடம் அப்படின்னு ஏன் வருது? அப்போ இதுக்கு முன்னாடி வருடம் போயாச்சு, அப்போ காலத்துக்கு வந்துடும். எல்லாமே காலத்துக்கு தானே. நம்ம கூட வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையும் ஒரு கால வரைவுக்கு உட்பட்டது. 10 மணி நேரம் அப்படின்னு சொன்னா 10ங்கிறது 11 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது, 13 மணி நேரம் ஆகலாம். ஆனாலும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விசிராந்தின்னு ஒன்று கொடுத்துதான் ஆனும். அப்போ கால வரைவுக்கு உட்பட்டது. சரி, நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த தூக்கமும் கால வரைவுக்கு உட்பட்டது. காத்தால எழுந்துதானே ஆகணும், அப்படியே தூங்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நமக்கு வயது அப்படின்னு சொல்றோம். வயதும் 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷம்னு தெரியாது. அதனால கால வரைவுக்கு உட்பட்டது. இப்படி எல்லாம் கால வரைவுக்கு உட்பட்டது எது இருக்கோ அவை அனைத்துமே அனித்தியமானது. அப்போ நித்தியம் எது அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த அனித்தியமானதெல்லாம் எப்படி வந்தது, இந்த பூமி எப்படி வந்தது, ஆகாசம் எப்படி வந்தது, ஜலம் எப்படி வந்தது, காற்று எப்படி தெரியறது, ஸ்பர்ஷம், அக்னி எப்படி தெரியறது என்கின்ற இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அனித்தியமானதெல்லாம் எதனால் உண்டாச்சு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சின்றோம்னா, அப்போ அது எதனால்ங்கிற ஒரு காரணம் வந்துட்டு தெரிஞ்சிடுத்துனா அந்த காரணமானவன் தான் நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த காரணமானவனை பிடிச்சி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சியும் பண்றோம். எது? பகவத் குணம் கேட்கறது, சத்சங்கத்துல இருக்கிறது. ஆனா அந்த காரணமானவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் வந்துட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மார்க்கமே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வந்து பகவத் குணம் கேட்கறது ஒரு மார்க்கமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ தனக்கு வந்து யாகம் பண்ணினா அடைஞ்சிடலாம்னு நினைச்சிடுவா. சில பேர் தபசு பண்ணினா அடையலாம்னு நினைப்பா. சில பேர் இந்த தெய்வம் இல்லைன்னா வேற தெய்வம் இருக்கு, இதர தெய்வங்களிடத்துல போய் தனக்கு வேண்டிய பலனை கேட்கறத தான் செய்ய முடியுமே தவிர, ஆனா எனக்கு நித்தியமான ஒன்னை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்க தோணாது. அப்ப இது மாதிரி நாட்டினான் தெய்வம் எங்கும்னு ஆழ்வார் சொன்னார். ஆங்காங்கு பல தெய்வங்கள் இருக்கு. ஏன் பல தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ரங்கநாதனிடத்துல வந்துடணும் அப்படின்னு ரங்கநாதன் சங்கல்பம் பண்ணா வந்துடுவான், எல்லாரும் வந்துடுவா. ஆனா சங்கல்பம் வந்து வேற வேற தெய்வத்துக்கும் ஒரு பலத்தை ரங்கநாதன் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு போறவா போயிட்டு அப்புறமா எங்கிட்ட வரட்டும் அப்படின்னு பெருமாள் விட்டுருக்கார். அதனால இந்த இடத்துல அந்த சர்வ காரணமான பகவானை வந்து நம்மளை சர்வ அனித்யத்துக்கும் காரணமானவன் யாரோ அவனை நாம தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் நித்தியமான அத்தியாத்ம தீபம் என்று சொல்லப்படுறது. அப்ப அந்த அத்தியாத்ம தீபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் இவ்வளவு போராட்டமும் பண்றோம் உலகத்துல. அந்த அத்தியாத்ம தீபம் எது, அந்த ஞானம் ஞான தீபம் எது, நமக்கு சாஸ்வதமானது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம போராட்டம் எப்போ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். நம்ம ஒன்றும் அதுக்காக போராடலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் நம்ம எல்லாரும் எதுக்காக போராடுறோம்? சுகத்தை அடையணும். உலகம் பூரா சுகத்தை அடையணும், சுகத்தை அடையணும், சுகத்தை அடையணும் தான் ஓடுறா எல்லாரும். அந்த சுகம் எதுன்னு தெரியல வாழ்க்கை. ஒருத்தருக்கு மதுபானம் பண்றது சுகமா இருக்கு, ஒருத்தருக்கு மாமிசம் சாப்பிட்றது சுகமா இருக்கு, ஒருத்தருக்கு சினிமா பார்க்கறது சுகமா இருக்கு, ஒருத்தருக்கு வந்து பீச்சில் காற்று வாங்கறது சுகமா இருக்கு, ஒருத்தருக்கு ரேடியோ பாட்டு கேட்கறது சுகமா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தரோட வம்பு கதை பேசுறது சுகமா இருக்கு. சுகம் வேற வேறையா இருக்கு. ஆனா இதெல்லாம் சுகம் இல்லை. உண்மையான சுகம் எது அப்படின்னா, அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்டு அதுல மூழ்கி போறது தான்
உண்மையான சுகம். ஆனா அந்த சுகத்தை நாம அடையணுங்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய சுகம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த நிலைத்து இருக்கணும்னு நினைச்சா அந்த நிலைத்து நிற்கக்கூடிய சுகம் எதுல இருக்குன்னா சாஸ்வதமா இருக்கிறவன் இடத்துல இருந்து தான் வரும். அனித்தியத்துல இருந்து நித்தியம் வராது, நித்தியத்துல இருந்து தான் நித்தியம் கிடைக்கும். ஆனா நித்திய திருப்தன் இடத்துல இருந்து தான் நமக்கு திருப்தி உண்டாகுமே தவிர நித்தியம் திருப்தியே இல்லாதவன் இடத்துல இருந்து திருப்தி எங்கேருந்து கிடைக்கும்? அதனால இந்த இடத்துல அந்த அத்தியாத்ம தீபம்ன்ற அந்த ஞான தீபம்ங்கிற சுகத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நாம இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அலையிறோம். நமக்கு இதுதான் அந்த உண்மையான சுகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா இதுதாண்டா உனக்கு உண்மையான சுகம் அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன் இருந்துட்டா நமக்கு எந்த நேரத்திலையும் கவலையே கிடையாது. அப்ப ஆச்சாரியன், ஆச்சாரியனுடைய கிருபையினாலதான் நமக்கு இப்ப ஏற்பட்ட அத்தியாத்ம தீபங்கிற பகவத்குணமான புராணம் கிடைக்கும். ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தாதான் பகவான் கிடைப்பான். ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தாதான் நமக்கு சத்சங்கம் கிடைக்கும். அப்ப அந்த ஆச்சாரியனுடைய கிருபை, அதனாலதான் சொன்னார் பாகவதத்துல சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணிஹி லோக சுகம், சிந்தாமணின்னு ஒரு மணி, அந்த மணிக்கு என்ன மகிமைன்னா சிந்தனை பண்ணினதெல்லாம் கிடைக்குமா அந்த மணி நம்ம கையில இருந்தா. சிந்தனை பண்ணது அதுக்கப்புறம் சொல்றார் கற்பக மரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மரத்தடியில போய் உட்காந்துண்டா நீ எது கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். சிந்தாமணி, கற்பக மரம், காமதேனு, எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்கும்? லோக சுகம், உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஆனா எல்லாம் கிடைக்கும், லோக சுகம் எல்லாம் கிடைக்கும், ஆனா எல்லாம் கிடைக்குங்கிறதும் ஆபத்து தான் நமக்கு. ஏன்னா சிந்தாமணியை போட்டுண்டோ கற்பக மரத்தடியில உட்கார்ந்துண்டோ நினைச்சதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு நல்ல நினைவுகள் வந்தா பரவாயில்ல, கெட்ட நினைவுகள் வந்துட்டுனா என்ன பண்றது? ஏன்னா 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா இப்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறது ஒரு நினைப்பு, இது உடனே நடந்துடும், 1 கோடி ரூபாய் கிடைச்சிடும். ஆனா அடுத்தது 1 கோடி ரூபாய் வச்சுட்டு நாம தனியா உட்காந்துட்டு இருக்கோமே, திருடர்கள் கம்புனால கட்டையினால அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நினைவு வராம இருக்குமா? கெட்டதும் நினைப்பு. அப்ப அதுவும் நடந்துடும். அப்ப சிந்தாமணிக்கு என்ன மகிமை? நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். கற்பக மரத்துக்கு என்ன பெருமை? நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். சரி, எனக்கு சுவாமி நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி, ஒரு கற்பக மரம், ஒரு காமதேனு உண்டா? உண்டுன்னு சொன்னார். எது? அதுதான் ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை அப்படின்னா, நீ நினைச்சது எல்லாம் நடக்காது ஆச்சாரியன்ட்ட, ஆனா உனக்கு எது நடந்தா நல்லதோ அது ஆச்சாரியனுடைய கிருபையில நடக்கும். அதுதான் மகிமை. மற்றொன்று, சிந்தாமணியோ கற்பக மரமோ வைகுண்டாதிபதியான ஸ்ரீமன் நாராயணனை இப்ப நான் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா, இல்லை இந்த பிறவியில பார்க்கணும், இல்ல நான் மோட்சத்தை அடையணும், நான் வைகுண்டத்தை அடையணும் அப்படின்னா அது சிந்தாமணியாலையும் முடியாது, கற்பக மரத்தினாலையும் முடியாது, காமதேனுனாலையும் முடியாது. ஆனா பிரயச்சதி குரு பிரீதகான், குரு பிரீத்தி அடைஞ்சிட்டார்னா, ஒரு ஆச்சாரியன் பிரீத்தி உண்டாயிடுத்து ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் இடத்துலன்னா வைகுண்டம் சுலபமா கிடைச்சிடும். அப்போ ஒரு ஆச்சாரிய கிருபையினாலதான் வைகுண்டமும் கிடைக்கும், ஆச்சாரிய கிருபையினாலதான் பாகவதமும் கிடைக்கும்.
அப்ப அப்பேற்பட்ட அந்த பாகவதத்துல என்னன்னா அத்தியாத்ம தீபம், இதுதான் ஞானம்ங்கிற தீபம். அந்த பாகவதத்துல கிருஷ்ணனுடைய லீலைகள், ஆச்சாரிய கிருப்பையில நமக்கு அந்த பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு, வைகுண்டத்துக்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கிற ஆச்சாரியனுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சிட முடியும்? ராமாயணத்துல ஒரு அருமையான ஸ்லோகம், இதம் து மம தீனஸ்ய மனோபூயகா பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யாதுஹு நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் ப்ராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ இதம் து மம தீனஸ்ய. ராமர ஹனுமார லங்கைக்கு அனுப்பியிருந்தார் சீதை என்ன நிலையில இருக்கா பார்த்துடுவான். அங்கேந்து வந்த ஹனுமார் திரும்பி வந்தவர் ஆவலோட ராமர் பார்க்கிறார் ஹனுமார் என்ன பதில் சொல்ல போறார் சீதை எங்கிறதுக்கு என்று பார்க்கும் பொழுது சீதாயை தாம் திசம் பிரதி என்று ஹனுமார் தென் திசையை நோக்கி சேவிச்சாராம். கண்டேன் சீதையைன்னு கண்டேங்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் உடனே ராமருக்கு நாடிகள்லாம் தளர்ந்து போய் உடம்பு வியர்வை வியர்த்து எழுந்துக்க முடியாத நிலையில பெரிய துக்கம் வந்துடுத்தான் ராமருக்கு. இதம் து மம தீனஸ்ய மனோபூயகா பிரகர்ஷதி, ஹிருதயத்துல அப்படி ஒரு பெரிய துக்கம் குடிகொண்டுடுத்தான். லக்ஷ்மண சுவாமி கேட்கிறார், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அண்ணா எதுக்கு நீங்க இப்ப வருத்தப்படணும்? லக்ஷ்மணா, நான் ராஜ்யத்தை இழந்த துக்கத்தை விட, அப்பாவை இழந்த துக்கத்தை விட, சீதையை இழந்த துக்கத்தை விட இப்ப எனக்கு ஒரு பெரிய துக்கம் வந்துடுத்துப்பா. என்ன துக்கம் வந்தது? இப்ப ஏற்பட்ட இந்த இனிய வார்த்தைகளை இதுவரைக்கும் 7-14 லோகத்துல எந்த தேவகணங்களையாவது சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாளா சொல்லுவாளா சொல்லுவாளா, நானும் 9 மாசமா காத்துட்டு இருக்க, ஒருத்தருமே சொல்லல. பிராகிருதமான இந்த வானரன் எனக்கு வந்து சொல்லிட்டானே சீதை இருக்கான்னு. இப்பேற்பட்ட இந்த மகாத்மாவுக்கு நான் கடனாளியா போயிட்டனே. இதம் து மம தீனஸ்ய மனோபூயகா பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யா, இவருக்கு சதிருஷமான சமமான பிரியத்தை என்னால செய்ய முடியலையே லக்ஷ்மணா, நான் கடனாளியா போயிட்டனே. சதிருஷமான பிரியம் என்னது? ராமருக்கு இப்ப சமமான பிரியம் அனுமாருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு கால் இதே மாதிரி ராமர் மாதிரியே அனுமாருக்கு வனவாசம் ஏற்பட்டு, அந்த வனவாசத்துல அனுமார் தன் மனைவியை எங்கேயோ பறிகொடுத்து, அப்ப அந்த மனைவிய ராமர் போய் கண்டுபிடிச்சு கண்டேன் ஹனுமன் பத்தினியை அப்படின்னு சொல்றதுதானே சமம். அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அனுமார் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. அனுமாருக்கு கல்யாணமே ஆக போ கல்யாணமே பண்ணிக்காதவர். அப்போ அவருக்கு இந்த காரியமே நடக்க போறது இல்லை, இந்த சம்பவமே வராது. அப்ப அனுமாரை பார்த்து ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இப்படி இருக்கும்போது நான் கடனாளி தானப்பா, சமமான ஒரு பிரியத்தை எனக்கு செஞ்ச இவருக்கு சமமான பிரியத்தை என்னால செய்ய முடியலையே. உடனே ஹனுமார் உடனே லக்ஷ்மண சுவாமி சொல்றார், அப்படி சரி நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள்ல நீங்க அயோத்திக்கே சக்கரவர்த்திங்கிற ஒரு பட்டம் கட்டிக்க போறலே, அந்த பட்டத்தை வேணா இவருக்கு கட்டி வச்சிருந்தோம் ஹனுமாருக்கு. லக்ஷ்மணர் எப்படி சொல்றாரு பண்ணு, எனக்கு கொடுன்னு சொல்லல அண்ணா, அந்த பட்டத்தை வேணா இந்த ஹனுமானுக்கு கொடுத்துருவோங்களே. உடனே ராமர் சொன்னார், அது கூட இவருக்கு சமமாகாதே. ஏஷ உடனே எழுந்தார், ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹா மயா காலமிமம் பிராபிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹா. சரி எல்லாத்துக்கும் இது இருக்கட்டும் என்று பட்டுன ராமர் எழுந்து, லக்ஷ்மணா 7-14 லோகங்கள் வைகுண்டம்ங்கிற எந்த ஒரு ஐஸ்வர்யத்தை நான் வச்சிருக்கிறனோ அந்த ஐஸ்வர்யம் இந்த ஹனுமாரை சேர்ந்தது.
அயோத்தியில இருக்கக்கூடிய ராஜ்யம், அதுல இருக்கக்கூடிய கஜானா, அயோத்தியில் ஜனங்கள், லக்ஷ்மணா நீ, பரதன் சத்ருக்குணன், சீத ஊர்மில மாண்டவி எல்லாரையும் சேர்த்து, ஈரேழு பதினாலு லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களை சேர்த்து, என்னையும் சேர்த்து இந்த ஹனுமானுக்குள்ள அடக்கம் அப்படின்னு போய் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ. அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிண்டா ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை ஆலிங்கனம் பண்ணிண்டா, பதிலுக்கு அந்த இன்னொருத்தரும் நம்மளை ஆலிங்கனம் பண்ணிண்டாதான் அது பூர்த்தி ஆகும். ராமாயணத்துல ஆலிங்கனம் ரொம்ப குறைச்சல், எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு இடத்துல லக்ஷ்மணனுக்கு கிடைச்சது, இப்ப அனுமா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல எல்லாருக்கும் ஆலிங்கனம் உண்டு, கேட்டா பாகவத தர்மம்னா. அதனால அந்த ஆலிங்கனம் பண்ணது உடனே ஹனுமார், இதுதான் நேரம்னு ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்ப என்னாச்சு, சம்பிரதாயம் என்ன சொல்றது, ஹனுமத் சமேன குருனா, ஹனுமான சம்பிரதாயம் ஆச்சாரியன்னு சொல்றது. அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மகிமை, ஆச்சாரியனுக்கு ஒரு அதாவது ஆச்சாரியனுக்கு ஈஸ்வரனானவன் எந்த ஜீவனை பிரிஞ்சதுனால ஈஸ்வரன் தவிக்கிறான் என்கின்ற நிலை ஆச்சாரியனுக்கு புரியும். ஜீவன் பகவான் அடையணுங்கிறதுக்காக எப்படி தவிக்கிறாங்கிற ஒரு அவஸ்தையும் ஆச்சாரியனுக்கு தெரியும். அப்ப இந்த ரெண்டு பேருடைய அவஸ்தையையும் யாரால புரிஞ்சிக்க முடியும்னா, ஒரு ஆச்சாரியனாலதான் புரிஞ்சிக்க முடியும். அப்ப அந்த ஆச்சாரியன் பண்ற காரியம் என்ன, ஈஸ்வரனுடைய தாபத்தை புரிஞ்சுண்டு ஜீவனிடத்துல போய் இது போல பகவான் உனக்காக காத்துட்டு இருக்கார், அந்த பகவத் சிந்தனையை வச்சுக்கோ, பகவான் உன்னை கைவிட மாட்டார், பகவான் உன்னை கட்டாயம் காப்பாத்துவார், உன்னை தன்னோட சேர்த்துடுவார் அப்படிங்கறத ஜீவனுக்கு சொல்லிட்டு, அந்த ஜீவன் இப்படி எல்லாம் உன்னை நினைச்சு துடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் ஈஸ்வரனுக்கு சம்பந்தப்படுத்தி, ஒரு ஜீவனை ஈஸ்வரனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர் உத்தம ஆச்சாரியன். அப்போ இந்த ஈஸ்வரனே ஆச்சாரியனுக்கு நான் கடனாளியா போயிட்டேன், ஒரு ஜீவனை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனுக்கு நான் கடனாளியா போயிட்டேன்னு சொல்றார். அதே போல ராமாயண யுத்தம் ராவண வதம் முடிஞ்சதும் சீதையினிடத்துல போய் ஹனுமார் ராவணனை வதம் பண்ணியாச்சு, பிராட்டி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, இப்பேற்பட்ட ஒரு உபகாரத்தை பண்ணின ஹனுமானுக்கு நானும் கடனாளியா போயிட்டனேன்னு சீத கவலைப்படுறா. அப்போ ஒரு ஜீவன் ஆச்சாரியன் தன்னை வந்து கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய மகிமைக்கு ஒரு ஜீவனும் கடனாளிதான். அப்போ ஆச்சாரியனுக்கு ஜீவனே ஆனாலும் சரி ஈஸ்வரனே ஆனாலும் சரி பதில் செய்யவே முடியாது என்கின்றதுதான் ஆச்சாரியனுடைய மகிமை. அப்ப அந்த ஆச்சாரியனுடைய கிருபையினால நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட பாகவதத்துல இன்றைக்கு நாம கிருஷ்ணலீலைகள்ல காளியநர்தனம் என்கின்ற ஒரு முக்கியமான லீலைய சிரவணம் பண்ண போறோம். விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணஹினா விபோ தஸ்யா விசுத்தி மன்விச்சன் சர்ப்பம் சமுதவாசய. பகவான் வந்து எந்த லீலை பண்ணும் பொழுதும் எந்த லீலைக்கு யாரை அழைச்சிக்கணும், யாரை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பகவானுக்கு தெரியும். ஏன்னா ராமாவதாரத்தில் கருட பகவானெல்லாம் அழைச்சிட்டு வரல, கருடனை விட்டுட்டு தான் வந்தார் வைகுண்டத்திலேயே. கருடன் தான் மறுபடியும் ஒரு தடவை யுத்தம் பொழுது நாகபாசத்தில் அடிபட்டிருக்கும் பொழுது அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் இப்படி போய் அடிபட்டிருக்காளே, வா சொரூபத்தை தெரியாம பகவான்கிறது மறந்து போயிட்டாலே, இவ்வளவு கருணை வா வச்சுக்கலாமா, அதை சொல்லிட்டு போகணும்னு கருட வாகனத்துல கருடனே கிளம்பி வந்துட்டார். இப்போ பகவானுக்கு பயம் வந்துடுது, என்ன தன்னை யாரா தன்னை இவர் வந்து பகவான்னு எங்கேயாவது வெளிக்காட்டிடுவாரோன்னு. அப்போ அந்த மாதிரி கருடனை விட்டுட்டு வந்தார் ராமாவதாரத்திலையும், கிருஷ்ணாவதாரத்திலையும் கருடன் வரல, விட்டுட்டு தான் வந்தார். ஆனா ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பிரியாதது யாருன்னா ஆதிசேஷனத்தான்.
ஏன்னா ஆதிசேஷன் இல்லாம பெருமாள் இருக்கிறது இல்லை. அதனால இந்த நேரத்துல இப்ப இந்த லீலையில ஆதிசேஷனை விட்டுட்டு தான் போறார், பலராமனை விட்டுட்டு தான் போறார் காளியனை அடக்கணும்னு. ஏன்னா ஆதிசேஷனான பலராமன் கூட இருந்தா காளியன் வெளில வரமாட்டான். அது பகவானுக்கு தான் தெரியும் என்ன பண்ணா யார வெளியில வர வைக்க முடியும், என்ன பண்ணினா யார உள்ளேயே வச்சுக்க முடியும், என்ன பண்ணினா யாருக்கு அனுகிரகமா இருக்கும், என்ன பண்ணினா யாருக்கு நிகிரகமா இருக்கும் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தான் தெரியும். அதனால காளி என்கிற பாம்பு அவனுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக பகவான் பலராமனை விட்டுட்டு சில தோழர்களோட யமுனைக்கரைக்கு வந்தான். ஏன்னா அந்த காளியனால கண்ணுகுட்டியெல்லாம் ஜலம் சாப்பிடும்போது மயங்கி மயங்கி விழுந்துடுறது. அந்த காளியன்கிற பாம்பு 100 தலை உடையது. அது தன்னுடைய தலையை அப்படி கரைக்கு மேலே கொண்டு வந்து புஷ்ஷுன்னு ஒரு காத்து விட்டதுன்னா ஆகாசத்தில் போகிற பட்சிகள் அப்படியே கருகி போயிடும். ஒரு நல்ல வளர்ந்திருக்கக்கூடிய பச்சை பசைகள்னு இருக்கக்கூடிய மரத்தை பார்த்து இது புஷ்ஷுன்னு காத்து விட்டதுன்னா அந்த மரம் பட்டு போயிடும். காளியன் ஜலத்துக்குள்ளேயே வந்து காத்து விட்டானா ஜலஜந்துக்கள்லாம் கருகி போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்க பகவான் பார்த்தான் இந்த காளியனுடைய கொட்டத்தை அடக்கி திருப்பி அதை அதனுடைய இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த யமுனைக்கரைக்கு எதிர ஒரு கதம்ப மரம், அது மேல பகவான் உட்கார்ந்துன்னு புல்லாங்குழல் பண்றான், வாசிக்கிறான். தம் சண்ட வேக விஷவீர்யமவேக்ஷதேன துஷ்டாம் நதீம் ச கல சம்யமனாவதாரஹாம் கிருஷ்ண கதம்பம் அதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்ய காடரசனோ ந்யபதத் விஷோதே. பகவான் அப்படி ரொம்ப நேரம் புல்லாங்குழல் கானம் பண்ணி காளியன் எங்கேயாவது தலையை காட்டுறானா காட்டுறானா பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆகியும் வரல. இப்போ பகவான் என்ன பண்ணா அந்த புல்லாங்குழலை இடுப்புல சொருகின்றான், தானே மரத்திலேருந்து ஒரு தாவு தாவினான். அந்த தானே மரத்துல தாவி மரத்திலேருந்து அந்த ஜலத்துக்கு தாவி நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த காளியன் பகவானதுல நல்லா அப்படி நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு தாழம் புதர்ல இருந்துருக்கக்கூடிய அந்த காளியன் காத்த அப்படி எட்டு அப்படி எட்டி பார்க்கறான் பகவான். தாழம் புதர்ல இருந்து தன் தலையை எடுத்து அப்படி எட்டி பார்க்கும் பொழுது பகவான் அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த சிரிப்பை பார்த்ததும் மகுடி வாசிச்சாதான் பாம்பு ஆடும், இது மகுடி வாசிக்காமையே நாட்டி ஆடிண்டே வரதான் இந்த பாம்பு. இந்த நாட்டியம் ஆடிண்டே வரக்கூடிய வர பாம்பு தன்னுடைய பணாமகுடங்களை 100 தலை அப்படி தூக்கி இறக்கி தூக்கி இறக்கி அப்படி வேகமா வரும் பொழுது அந்த ஜலம் அப்படி ஒரு சமுத்திரத்துல அலை வந்தான் எப்படி வருமோ அது போல யமுனை அலை மாறி வந்துட்டே இருக்கு. ஜல் ஜல் ஜல்னு பயங்கர சத்தமா இருக்கு, இறைச்சலா இருக்கு இந்த காளியனுடைய ஒரு ஆட்டத்தினால. அப்படியே வந்து அந்த காளியன் தன்னுடைய வாழ்நாள பகவான ஒரு இருக்கி புடிச்சுண்டு எடுத்து இருக்கு புடிச்சுண்டு பகவான கொத்தறதுக்காக புஷ்ஷுன்னு காத்து விடுறது. பகவானுக்கு போய் அது என்ன செஞ்சிட முடியும், பகவானை என்ன செஞ்சிட முடியும். அதனால அப்படி காத்து அப்போ அந்த கூட இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறா, அடடே கிருஷ்ணா இப்படி போய் மாட்டின்ட்டியே அந்த காளியனிடத்துல, நீ இப்ப வெளியில வந்துரு கிருஷ்ணா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, நீ எங்களோட விளையாட வேண்டாமா, என்ன கிருஷ்ணா நீ எங்களை விட்டுட்டுவியா, கிருஷ்ணா எங்களை விட்டுட்டு ஆகுறா கிருஷ்ணா, ஏண்டா கிருஷ்ணா இப்படி போய் அதுல மாட்டின்ட, என்னடா கிருஷ்ணா நீ வெளியில வந்துடுறா வெளியில வந்துடுறா பசங்க கத்துறா. இந்த கத்துற சத்தம் அப்படியே உத்தர வழியா உத்தர வழியா நேரா நந்தகோபன் யசோத காதுல போய் விழுந்துடுது. உடனே யசோத வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு என் குழந்தை போய் மாட்டின்ட்டானே என் குழந்தை மாட்டின்ட்டானே
என்று அந்த வாத்சல்யம் பிரேம, ஒரு அம்மாவுக்கு குழந்தை இடத்துல இருக்கக்கூடிய பிரேம, அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடுத்துனா அம்மாவுக்கு சர்வ வியாதி இருந்தா எவ்வளவு வியாதி இருந்தாலும் அதெல்லாம் மீறி வந்துடுவா. அதனால இந்த இடத்துல யசோதா அங்கேருந்து நந்தகோபன் யசோத பலராமன் எல்லாரும் வந்து கோகுலமே வேடிக்கை பார்க்கறது, கோகுலமே வேடிக்கை பார்க்கும் பொழுது அங்க பகவான் இப்படி மாட்டின்ட்டானே, கையெல்லாம் பிடிச்சு அமுர்த்தின் எடுத்து அந்த காளியன் எப்படி வெளியில வரப்போறான், காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே என்று நந்தகோபனுக்கு கலங்கிறது, ஹிருதயம் கலங்கி நந்தகோபன், சரி நீ நாமே உயிர் போனாலும் பரவாயில்ல கிருஷ்ணனை காப்பாத்தணும், கிருஷ்ணனை காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணத்தினால அவர் குதிக்கலாம், அந்த நீச்சல் அடிச்சு தான் போய் பார்த்துக்கலாம், தன்னை வேணா பிடிச்சி அந்த காளியன் சாப்பிடட்டும், குழந்தைய விட்டுடுன்னு கெஞ்சலாம்னு நினைச்சு குதிக்க போறார். அப்படி குதிக்க போகும் பொழுது பலராமன் தடுத்துட்டார், அப்பா எங்க போற வேண்டாம், என்னடா கிருஷ்ணன் மாட்டின் இருக்காண்டா அவனை காப்பாத்த வேண்டாமா, கிருஷ்ணன் வருவான், எப்படி வருவான், காளியன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கானே, அப்பா கிருஷ்ணன் வந்து பகவான் பா அப்படின்னு சொல்ல முடியாது, பகவான் எப்படி சொல்றதே, பகவான்னு சொல்லிட்டா எல்லாரும் பகவான பார்க்க ஆரம்பிச்சிருவா, பகவான்னு சொல்லாம இப்ப என்ன பண்ணா, எத்தனை மகான்கள் சாதுக்கள் ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம் கிருஷ்ணனுக்கு இருக்கு, சாதுக்களுடைய ஆசீர்வாதம் வீண் போகுமா, ஏன்னா தர்சனாதேவ சாதவா நஹ்யம்மயானி தீர்த்தானி, அதாவது ஒரு நீ கோடி தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணினாலும் அதனாலெல்லாம் நீ என்ன பலன் அடையணும்னு நினைக்கிறியோ அதை சாதுக்களை தரிசனம் பண்ற மாத்திரத்திலேயே கிடைச்சிரும், ஏன்னா கோடி தீர்த்தமும் சாதுக்களுடைய திருவடியிலேயே இருக்குன்ட்ட, ஒரு சாது ஒரு பாகவதோத்தமனுக்கு நீ பாத பூஜையை பண்ணி அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிண்டாலே, ஒரு ஆச்சாரியனுக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிண்டாலே கோடி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணின பலன், அதனால ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் இருக்குப்பா, குழந்தைக்கு கிருஷ்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது வந்துருவான் என்று சொல்ல, அந்த சாதுக்கள் சாதுக்களுடைய வார்த்தைக்கு மகிமை கொடுத்த நந்தகோபன் அப்படியே சாதுக்களை நினைச்சின்றார், குழந்தை எப்படியாவது வரணும்னு, அப்ப அந்த சாதுக்களை வந்து பலராமனண்ணா சொல்லிட்டாரே அந்த சாதுக்களுடைய வார்த்தையை காப்பாத்தணும்னு கிருஷ்ணனுக்கு உடனே போராட்டமா போயிடுச்சு, ஏன்னா சாதுக்களுடைய வார்த்தை எப்படி போய் போகும், சௌக்கியமா இருப்ப அப்படின்னு சாதுக்கள் சொல்றான்னா அந்த வார்த்தை பொய்யே போகாது. அப்போ பகவான் அனிமா மகிமா லகிமான்னு அஷ்டாங்க யோக சித்தியும் இவனிடத்துல இருந்து தானே உண்டாச்சு, அப்ப அஷ்டாங்க சித்தியும் தன்னிடத்திலேயே வசமா வச்சிருந்துக்கக்கூடிய பகவான் எந்த நேரத்துல உடம்பை இப்படி பெருக்கணும், எந்த நேரத்துல இப்படி உடம்பை சுருக்கணும் எல்லாம் தெரியும் அவனுக்கு, அப்ப அந்த பாம்பு தன்னை பிடிச்சிக்க முடியாத அளவுக்கு உடம்பு அப்படியே மெலிசு பண்ணிட்டு வெளியில வந்துட்டான், அப்படி வெளியில வந்ததும் அந்த வெளியில வந்ததும் உடனே அந்த 100 தலையையும் காளியன் அப்படி தூக்கும் பொழுது பகவான் ஜல்லுன்னு ஒரு குதி குதிச்சான் அந்த தலையில, அதனுடைய வாளையும் பிடிச்சிருந்தான், தீமி 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 கிருத்த நடனக தக்க 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 ரவயுத நடனக என்று பகவான் அதனுடைய தலையில தீமி தீமி தீமின்னு ஒரு நாட்டியம் ஆடினான், பயங்கரமான நாட்டியம், இப்படி 100 தலையில தச்சித்ர தாண்டவ விருக்னபணாதபத்ரஹாம் ரத்தம் முகைர் உருவமன் ரிபபக்னகாத்ரஹாம் ஸ்மிருத்வாசராசர குரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம, அப்படி பகவான் ஜல் ஜல் பயங்கரமான ஒரு நாட்டியத்தை ஆடினதும் தன்னுடைய 100 தலையும் தொங்கி போய் தலைய தூக்க முடியாம எவ்வளவு அகம்பாவம் இருந்ததோ அதெல்லாம் அடங்கி அவனுடைய விழி பிதுங்கி 100 தலையிலையும் நாக்கு வெளியில தள்ளி ரத்தம் கக்கி உயிர் போற நிலை வந்துடுத்து காளியனுக்கு, அப்படி உயிர் போற நிலையில வரும் பொழுது அவனுக்கு நாராயணன்னு பெருமாள் ஞாபகம் வருதான், அதனால நாராயணான்னு சரணாகதி பண்ணானோ,
நாராயணான் சரணாகதி பண்றான். அப்போ நாகபத்னிகள்லாம் வந்தா, அவெல்லாம் ஞாயோ ஹி தண்டா கிருதகில் விசேஷ்மின் தவாவதாரஹா கல நிக்ரஹாய ரிபோ சுதானாமபி துல்ய திருஷ்டே தத்சேதமம் ஃபலமேவா அனுசம்சன்னே. அப்ப இந்த நாகபத்னிகள்லாம் பகவானிடத்துல நிறைய ரத்னங்களை கொண்டு வந்து திருவடியில சமர்ப்பித்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணான். பிரபோ கிருஷ்ணா, நீ வந்து என்னுடைய ஆத்துக்காரர் மேல நாட்டியம் ஆடு வேண்டான்னு சொல்லல, ஆனா இந்த பயங்கரமான ஒரு நாட்டியத்தை நீ நிகழ்த்த வேண்டாம். ஏன்னா நீனும் ஒரு நாலு நாட்டியம் ஆடினா எங்க ஆத்துக்காரர் போயிடுவார் போல இருக்கு, உயிர் போயிடும் போல இருக்கு அவருக்கு. நீ இந்த லகு நாட்டியம் அழகா ஆடுவியே, எங்க ஆத்துக்காரர் தலையில நீ அழகா ஆடு, நீ ஆடுறதுக்கு வேண்டாம்னு ஒண்ணு நாங்க சொல்ல முடியுமா? மேலும் அபராத சகிருத் பர்த்ரா சோடவியஸ்வப்ரஜா கிருதா க்ஷந்து மர்ஹசி சாந்த ஆத்மன் மூடஸ்யத்வாம் அஜானதா. எங்க ஆத்துக்காரர் தப்பு பண்ணிட்டார், அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும், எங்களிடத்துல நீ கருணை காட்டு. எங்களை போன்ற ஸ்திரீகளுக்கு இவரை விட்டா வேற வழி கிடையாது. ஆனா பகவானான உன்னிடத்துல நாங்க உன் திருவடிய சரணாகதி பண்றோம் பிரபோ, எங்களை நீ ரட்சிக்கணும், இவரையும் உயிரோட விடணும் என்று பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். க்ஷந்து மர்ஹசி, எங்களை மன்னிச்சிடு, எங்க ஆத்துக்காரர் பண்ண தப்ப நீ மன்னிச்சிடு, நாங்க இனிமேல் இப்படிலாம் நடந்துக்க மாட்டோம் என்று சொல்றா. இங்க விஷயம் என்னன்னா, காளியன் அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிடையாது. என்னன்னா நம்முடைய அகம்பாவம் தான் காளியன். யாருக்கு அகம்பாவம் அதிகமா இருக்கோ அவளுடைய தலையில பகவான் இந்த காளியன் மாதிரி குட்டி நாட்டியம் ஆடுறான், தலையில குட்டுற மாதிரி. யாரு வந்து அகம்பாவம் இல்லாம இருக்கிறார்களோ அவ தலையில பகவான் அழகான நர்த்தனம் பண்றான். அதனால இந்த காளியனுடைய தலையில நாட்டியம் ஆடின பகவான் சொன்னா, இந்த காளியனும் சொன்னான், என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, வயம் கலா சகோத்பத்தியாக தாமசா தீர்க்கமன்யவகா சுபாவோ துஸ்தியஜோநாத. சுபாவம் கிருஷ்ணா, எங்களை படைச்சதே நீதான், எங்க சுபாவம் என்ன, விஷத்தை கொடுக்கறது. விஷத்தை கொடுக்கற சுபாவத்தை நாங்க வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுத்ததே நீதான், இருந்தாலும் அந்த சுபாவத்தை நீ காட்டாத அப்படின்னு சொல்லி எங்களை குற்ற நான் ஏத்துக்கிறேன். அனுக்கிரகம் நிக்கிரகம் வா மன்யசே, அதாவது எங்களை எனக்கு நீ என்ன பண்ணாலும், என்ன நீ அனுக்கிரகம் பண்ணாலும் நிக்கிரகம் பண்ணாலும் உன்னுடைய இஷ்டம்தான் கிருஷ்ணா, நீ சொல்றபடியே நான் இருப்பேன் இனிமேல் அப்படின்னு காளியனும் ஸ்தோத்திரம் பண்ணான். இப்ப பகவான் சொன்னான், உன்னுடைய உன்னுடைய ஊர் எதுவோ அந்த ஊருக்கு போய் சேரு, நீ இங்க வாழக்கூடியவன் இல்ல. ஏன்னா காளியனுடைய பிறந்த இடம், காளியனுடைய இடம் எதுனா ரமணக்க தீபம்ங்கிற இடம். சொந்த ஊரை விட்டுட்டு நீ இங்க எதுக்கு வர, இங்க வந்து நீ ஏதோ பக்தி பண்ணினாலும் பரவாயில்ல, பஜனை பண்ணாலும் பரவாயில்ல, இருக்கிறவாளெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு நீ வேற ஊர் போகக்கூடாது. உன்னால இருக்கிறவாளுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா வேற ஊருக்கு போறதுல தப்பு இல்லை. ரமணக்கம்ங்கிற தீபத்தை விட்டு நீ இங்க வந்ததுக்கு என்ன காரணம், இவன் எதுக்கு வந்தான் காளியன், சொந்த ஊரை விட்டு வந்தான். ஏன் சொந்த ஊரை விட்டு வந்தான் அப்படின்னா, அங்க இவனுடைய பக்கத்து ஆகம் வந்து கருட பகவானுடைய ஆகம். அப்ப கருட பகவானுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆகாரத்தை எதையும் இவன் திருடி சாப்பிட்டுட்டானான். அப்ப கருட பகவானுக்கிட்டையும் பம்பு பண்ணிட்டான். இப்ப கருட பகவான் ஒரு அடி அடிச்சு இவனை துரத்திட்டார், உன்னை எங்க பார்த்தாலும் வதம் பண்ணிடுவேன்னு வேற மிரட்டிட்டார். அப்ப அந்த கருட பகவானுக்கு அஞ்சு பயந்து இங்க பிருந்தாவனத்துல காளி இந்த யமுனையில வந்து வாசம் பண்றார் குடும்பத்தோட. இங்க வந்து குழந்தை குட்டிகள் எல்லாம் பெருக்கிண்டு வர எல்லா ஜீவனையும் விஷம் கொடுத்து அதை எரிச்சு சாப்பிட்டு இப்படி இருக்க, இதுதான் இருக்காரு இங்கதான் காளியன். அப்ப அங்க பிரச்சனையை பண்ணிட்டு இங்க வந்து சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். இங்க கருடனுக்கு யமுனைக்கு வர முடியாத ஒரு சாபம் இருக்கு.
அதனால இங்க வந்து சௌக்கியமா இருக்கார். இங்க பிருந்தாவனத்துக்கு வந்தது வந்து காளியன், இங்க கிருஷ்ணன் வருவான், அவனுக்கு இந்த யமுனையில கால் வைப்பான், அவன் திருவடிக்கு நாலு பூவை போடுவோம், கிருஷ்ணனை பக்தி பண்ணுவோம், கிருஷ்ணனுடைய அடியார்களுக்கெல்லாம் சேவை பண்ணுவோம் அப்படின்னு வரல. சௌக்கியமா பிருந்தாவனத்துல தூங்கிண்டு சாப்பிட்டுண்டு ஏதா சக்தி என்னென்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு இப்படியே பொழுத போக்கலாம் அப்படின்னு தான் காளியன் வந்தான். ஆனா அவனுக்கு பாக்கியம் என்னதுன்னா அவனுடைய 100 தலையிலையும் பகவான் திருவடி பட்டு ஒரு பூ போடல, இவன் ஒரு பூஜை பண்ணல, ஒரு பூஜை பண்ணல, ஒரு பூ போடல. அவனுக்கு எப்படியா 100 தலையிலையும் பெருமாள் திருவடி சேவை கிடைச்சது, திருவடி பட்டது, ஸ்பர்ஷம் கிடைச்சது அப்படின்னா அது பிருந்தாவனத்தோட மகிமை. பிருந்தாவனத்துக்கு என்ன மகிமைனா, நீ பிருந்தாவனத்துல போய் உட்கார்ந்துண்டு கடைசி காலத்துல சும்மா ஒரு போர்வை போத்தின்னு சாப்பிட்றது, தூங்கிறது போத்தின்னு தூங்கிறது இப்படியே இது பிருந்தாவனத்துல. கிருஷ்ணனே உன் ஆத்து கதவை தட்டி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிடுவான், அது பிருந்தாவனத்து மகிமை. அந்த பிருந்தாவனத்துல எப்படி இருந்தாலும் போரும், பிருந்தாவனத்துல இருந்தா போரும், அது எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க போய் பிருந்தாவனத்துல போய் யாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்க போய் ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னு பெருமாள் நினைக்க மாட்டான். நீ அங்க அங்க வந்து இரு போரும், நீ பிருந்தாவனத்துல இருந்துட்டே ராதே ராதே சொல்லிட்டே இரு, பிருந்தாவனத்துல இருந்து ராதேஷாம் சொல்லிட்டே இரு, பிருந்தாவனத்துல இருந்துட்டு ராதே கிருஷ்ணா சொல்லிட்டே இரு, போரும் வேற ஒன்றும் வேண்டாம். நீ அதை சொல்லிட்டு இரு, கிருஷ்ணனே வந்துடுவான். அதுதான் இந்த காளியனுக்கு கிடைச்ச பாக்கியம். அப்போ இந்த ரமணக்கம்ங்கிற தீபத்துக்கு நீ போயிடு, அந்த இடத்துல நீ இருந்தா மறுபடியும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று பகவான் சொன்னான். இப்ப என்ன கருடன் எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னா, உன்னுடைய தலையில என்னுடைய பாதத்தினுடைய ரேகை இருக்கு, அதனால கருட பகவானுக்கு தெரியும் உன்னை எதுவும் செய்ய மாட்டார், கிளம்பி போ. அனாவசியமா இங்க இருக்கக்கூடிய ஜீவன்களை நீ தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு பகவான் அந்த காளியனுடைய கொட்டத்தை அடக்கினா அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் இப்படி எல்லாம் இந்த லீலை செய்யறான், அதாவது தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தான் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால உத்தரோத்தரம் பகவான் வந்து லீலைகளை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். என்னத்துக்காக, பக்தர்களையும் காப்பாத்துறான், அதாவது அனுகிரகமும் பண்றான் நிகிரகமும் பண்ணான், அவரவர்களுக்கு வேண்டிய அனுகிரகம். பசங்கள் எல்லாம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவளுக்கு என்ன கூட இருக்கிற தோழர்களுக்கு வேணுமோ அந்த அனுகிரகம், பிரம்மதேவன் கேட்டாருங்கிறதுக்காக அவருக்கு ஒரு அனுகிரகம், அதன் பிறகு அகாசுரன்கிற பாம்பையும் வதம் பண்ணா, திருணாவர்த்தனை வதம் பண்ணா, சகடாசுரனை வதம் பண்ணா, இதை மாதிரி நிகிரகமும் பண்ணான். அப்ப அனுகிரகம் நிகிரகம் ரெண்டுமே பெருமாள் பண்ணுவார். ரெண்டும் துஷ்டர்களை நிகிரகம் பண்றது, சாதுக்களை அனுகிரகம் பண்றது. அதனால இந்த இடத்துல காளியன்கிறவனுடைய அகம்பாவத்தை அடக்கி மறுபடியும் அவனுடைய யதாஸ்தானத்துக்கு போக வச்சு அந்த யமுனை ஜலத்தை வந்து பகவான் மறுபடியும் சுத்தமான ஜலமாக ஆக்கி எல்லாருக்கும் உபயோகப்படும்படி அந்த ஜலத்தை பகவான் சரி பண்ணான். காளியஹ்ரதம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு யமுனையில ஒரு பாகம். அந்த காளியனுடைய அந்த ஒரு காளியன் தங்கினதுக்காக வெறுமை சும்மா தான் தங்கினான், அவன் பகவானுக்காக பூஜை பண்ணணும்னு தங்கல, வெறுமை தான் சௌக்கியமா இருக்கணும்னு வந்தவனுக்கு என்ன பாக்கியம்னா அது பிருந்தாவனத்தினுடைய மகிமை. இதெல்லாம் இந்த மாதிரி லீலைகள்லாம் பகவான் பண்றான்னு சொல்லி காளியன்ற காளிய காளிய நர்த்தனம் அப்படிங்கிற இந்த லீலை. அப்ப பகவான் அந்த காளியனுடைய தலையில நாட்டி ஆடும் பொழுது இங்க என்ன சொல்றார் சுகர், ஏவம் பரிபிரமஹதௌஜசமுன்னதாம்சம் ஆனம்ய தத்ப்ரதுஷிரஹா ஸ்வதிரூட ஆத்யஹா தம்மூர்த்னரத்னநிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜா அகில கலாதி குருஹு நனர்த்த. கிருஷ்ணன் அந்த காளியன் மேல நாட்டியம் ஆடும் பொழுது அவனுக்கு 6 வயசு, 6 வயசு இருக்கக்கூடிய அந்த குழந்தை நாட்டியம் ஆடும் பொழுது சும்மா ஏதோ ஒரு குழந்தை நாட்டியம் ஆடுறதுன்னு சொல்லல, பின்ன என்ன சொன்னார், அகில கலைகளுக்கும் குருவா இருக்கக்கூடியவன் நர்த்தனம் ஆடுறான்.
அகில கலைகளுக்கும் குரு அப்படிங்கிறதுனாலதான் 64 கலைகளும் அவனுக்கு சுலபமா இருக்கு. ஏன்னா 64 கலைகளையும் உண்டாக்கினதே அவன் தான். அப்ப அகில கலாதி குருநாத்த சர்வ கலைகளுக்கும் குருவா இருக்கக்கூடியவன் ஜெகத்குருவானவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி ஒரு நாட்டியத்தை நிகழ்த்தினான். நாட்டியத்தை நிகழ்த்தி காளியனுடைய கொட்டத்தை அடக்கினான்னு சுகபிரம்மம் பரீட்சித்ராஜனுக்கு இந்த லீலையை சொல்லி இந்த காளியஹிரதம் காளிய நர்த்தனம் அப்படிங்கிற இந்த லீலையோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைய உபன்யாசத்துல வந்து கோவர்தன லீலை முடிஞ்சா ராசலீலை இதெல்லாம் நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராதேஷாம் சுவாமி.